கோவையில் ஆட்டிசம் தினத்தை முன்னிட்டு ஆட்டிசம் பாதித்த குழந்தைகள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி மேடையில் நடனமாடி அசத்தியுள்ளனர். உலக ஆட்டிசம் தினத்தை முன்னிட்டு கோவையில் ஆட்டிசம் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கௌமாரம் பிரசாந்தி சிறப்பு பள்ளி சார்பாக விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கோவை உட்பட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 100 மேற்பட்ட சிறப்பு குழந்தைகள் கலந்து கொண்டனர். முன்னதாக நிகழ்ச்சியில் சிறப்பு குழந்தைகள், மாற்றுத்திறனாளி குழந்தைகள் உள்ளிட்ட பள்ளி மாணவ மாணவிகளுக்கான கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் ஆட்டிசம் பாதித்த குழந்தைகள் நாங்கள் எந்த விதத்திலும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை நிரூபிக்கும் வகையில் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி நடனமாடியது அனைவரும் வெகுவாக கவர்ந்தது.